Welcome to Namo's Kitchen. Let's see how to make dry mango pickle. Ennai Mangai Uruga, Mangai Vatral Lendi, Epri Pandadan Pakala, Uru raw mango, Uppu Potti, Veyila Kaya Chedituna, Namakin the Mari Mangai Vatral Kadako. The Mangai Vatala, number one, Uru 1 year, Varakyon Kudan, or a glass bottle of putta Vichirandona, Vina Pohamirako. First, we will clean the mango because sun dry and dust. So, clean the mango with the water 2 times. Rinse the mango. Just cold water. Rinse the mango. That's why we hot water. Pour it. ஒரு half an hour to 1 hour வந்து நம்ம soak பண்ணி வைக்க போறோம் because இது வந்து நம்ம cooking time-அ சேவ் பண்ணும் hot water-ல கொதிக்க விடுறத வந்து நம்ம discard பண்ண கூடாது water-அ so ஒரு pan heat பண்ணிட்டு அதுல வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் கடுகு அப்புறம் dried red chillies அதாவது காஞ்ச மிளகாய் அதுக்கு அப்புறம் பெருங்காய பவுடர் Dry red chili powder. That is காஞ்ச மிளகாய் powder. வந்து இது வந்து நல்ல காரமா உள்ள powder போட்டுருக்கேன் because மாங்காவோட புளிப்பு வந்து அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் அதிகமா இருந்தாதான் நமக்கு தெரியாது so இது நல்ல சாட்டே ஆனப்புறம் இந்த ஹாட் வாட்டர்ல soak பண்ணி இருக்கிற அந்த மாங்காவை நம்ம வாட்டரோட சேர்த்து இதில ஆட் பண்ண போறோம் panல so தேவையான அளவு salt Manga already salt irukum, so namak evlo salt venuma paathu potukalam. So idu vandu nam apdiye open pan la vechu nalla oru 10 to 15 minutes varaikum apdiye open pan la vekkanum lid potu mooda venda moodina manga vandu cook aayidum idu just cook aama adile saute aayite irukanum in this stage la inna konjam nallanna add panikalam So, the நல்ல எண்ணெயில ஊறுகாய் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்புலயே அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னா இந்த எண்ணெய் டேஸ்டோட அந்த மாங்காய் டேஸ்டும் கலந்து ரொம்ப டேஸ்டியான ஊறுகாய் நமக்கு கிடைக்கும் சோ அவ்ளோதாங்க ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இத வந்து ஒரு க்ளீன் கிளாஸ் கண்டெய்னர்ல தண்ணி எதுவும் இல்லாம நல்லா தடச்சிட்டு ஒரு கண்டெய்னர்ல நம்ம போட்டு வெச்சோம்னு சொன்னா நமக்கு இது நம்ம 1 monthல இருந்து 2 months வரைக்கும் வெச்சு யூஸ் பண்ணலாம் இந்த பிக்கல்ல ஒரு 2 3 டேஸ் கழிச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல டேஸ்ட் வந்து அந்த மேங்கோ பீசஸ்ல இறங்கி இருக்கும் சோ இந்த பிக்கல் வந்து தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிடுறச்சே ரொம்ப 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 டேஸ்டியா இருக்கும் சோ dry mango pieces இல்ல dry lemon pieces அதாவது எலுமிச்சை வத்தல் மாங்காய் வத்தல் கிடைச்சதுனா நம்ம வீட்லயே இந்த மாதிரி டேஸ்டியான பிக்கல் செய்யலாம் நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பிக்கல் எவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க Thanks for watching subscribe to Namo's Kitchen